நேயர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். காப்போத்த உயர்தர வகுப்புக்கான தகவல் தொடர்பாளர் தொகுப்போம் என்ற பாடத்தின் ஊடாக நான் உங்களை சந்திக்கின்றேன். கடந்த பாடத்திலே நாங்கள் சில முக்கியமான விடயங்களை அவதானித்தோம். அதாவது, ஒரு செயல் நிரலாக்கத்தை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் எவ்வாறான விடயங்களை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அதில் மிக முக்கியமானதாக, முதலாவதாக, அந்த செயல்பாட்டிலே நாங்கள் ஒரு நெறிமுறையை உருவாக்கி கொடுதல் வேண்டும். அதாவது, நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல நாங்கள் கட்டாயமாக ஒரு அல்கோரிதத்தை உருவாக்கி கொடுதல் வேண்டும். அந்த அல்கோரிதத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டே எமது தீர்வை நாங்கள் நோக்கி செல்லக்கூடியதாக காணப்படும். எனவே அந்த அல்கோரிதம் எனப்படுவது நாங்கள் பார்த்த விடயத்தின் அடிப்படையில், அல்கோரிதம் என்றால் என்ன என்ற விடயத்தை நாங்கள் அவதானிக்கின்ற போது மிக முக்கியமான விடயங்களை நாங்கள் அவதானித்தோம். அதாவது, எவ்வாறு எமக்கு தரப்பட்டிருக்கின்ற ஒரு பிரச்சனைக்கு தீர்வினை முன்வைக்கலாம், அந்த தீர்வை நாங்கள் வடிவமைக்கின்ற முறையாக நாங்கள் அந்த நெறிமுறையை அவதானித்தோம். எனவே இந்த நெறிமுறையை நாங்கள் சரியாக அமைத்துக் கொள்ளுகின்ற போது அந்த நெறிமுறையின் ஊடாக எமது செயல் நிரலை நாங்கள் உருவாக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற விடயங்களை நாங்கள் அவதானித்தோம். எனவே இந்த செயல் நிரல் என்பது என்ன? கணினியின் ஊடாக ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு தேவையான படிமுறைகள் அமைந்த கட்டளைகளை நாங்கள் இங்கு எமது செயல் நிரல் என நாங்கள் அவதானித்தோம். எனவே இவ்வாறு அந்த செயல் நிரலை உருவாக்கிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு ஒரு நெறிமுறையானது காணப்பட வேண்டும். எனவே இந்த நெறிமுறையை நாங்கள் உருவாக்கிக் கொள்வதற்கு எமக்கு முதலாவதாக ஒரு பிரச்சனை காணப்பட வேண்டும். அந்த பிரச்சனையை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொண்டு அந்த பிரச்சனையை நாங்கள் அதற்கான சரியான ஒரு தீர்வினை நாங்கள் எடுத்துக் கொள்வதன் ஊடாக, அந்த தீர்வினை நாங்கள் அடுத்ததாக குறிமுறையாக்கம் செய்வதன் ஊடாக, அந்த குறிமுறையாக்கத்தை நாங்கள் பரிசோதித்து அதன் ஊடாக நாங்கள் அவற்றை நாங்கள் செயல்படுத்துவதன் ஊடாக எமது தீர்வுக்கான எமது குறித்த அந்த பிரச்சனைக்கான சரியான தீர்வினை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற விடயங்களை நாங்கள் அவதானித்தோம். எனவே அதன் அடிப்படையில் நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று அந்த தீர்வினை நாங்கள் முன்வைக்கின்ற போது, அதாவது அந்த கணித அந்த அதாவது கணினியினால் நாங்கள் அந்த தீர்வை முன்வைக்கின்ற போது எங்களுக்கு கணினியில் அந்த தீர்வை எழுதுவதற்காக, அதாவது நாங்கள் எமது குறிமுறையாக்கத்தை உருவாக்குவதற்காக எங்களுக்கு ஒரு மொழி தேவைப்படுகின்றது. அந்த மொழியின் ஊடாக நாங்கள் எமது தீர்வை வடிவமைத்து அதன் ஊடாக நாங்கள் செயல்பாடை மேற்கொள்ளக்கூடியதாக காணப்படும். எனவே அதன் அடிப்படையில் அந்த மொழி பற்றிய விடயத்தை நாங்கள் கற்பதாக இன்றைய பாடமானது அமைய இருக்கின்றது. எனவே அதன் அடிப்படையில் இன்றைய பாடத்திலே நாங்கள் வளமை போல் பார்க்கின்ற விடயம் எமது தேர்ச்சி என்ன? அதாவது, இன்றைய பாடத்துக்கான எமது தேர்ச்சியானது எங்களுக்கு பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு நெறிமுறைகளை விருத்தி செய்வதுடன் அவற்றை நிரலாக்கம் செய்வதற்கு பைத்தன் நிரலாக்கல் மொழியினை உபயோகிப்பார் என்பது எமது தேர்ச்சியாக காணப்படுகின்றது. எனவே இதன் அடிப்படையில் நாங்கள் தற்போது பார்க்க இருக்கின்ற விடயம் தேர்ச்சி மட்டம் 9.6. எனவே இந்த தேர்ச்சி மட்டம் 9.6 அடிப்படையில் ஒருங்கிணைந்த விருத்தி சூழலின், அதாவது இன்டகிரேட் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட் என்று அழைப்போம், இந்த ஒருங்கிணைந்த விருத்தி சூழலின் அடிப்படை தன்மைகளை இனங்காண்பதற்கு அதனை ஆய்வு செய்வார் என்பது எமது தேர்ச்சி மட்டமாக காணப்படுகின்றது. இந்த தேர்ச்சி மட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் சில கற்றல் பெயர்களை அடைந்திருக்க வேண்டும். அதாவது, இந்த பாடத்தினுடைய முடிவில் நீங்கள் இந்த விடயங்களை ஆற்றக்கூடியதாக காணப்படுதல் வேண்டும். எனவே அதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது உங்களுக்கு குறித்த அந்த மொழிக்கான ஒருங்கிணைந்த விருத்தி சூழலின் அடிப்படை பண்புகளை இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக காணப்படுதல் வேண்டும். எனவே எமது இந்த நாங்கள் குறித்த மொழியினை பயன்படுத்துகின்ற போது அந்த மொழியை கையாளுவதற்காக நாங்கள் ஒரு விருத்தி சூழலை நாங்கள் பயன்படுத்துவோம். எனவே அந்த விருத்தி சூழலில் என்ன வகையான அடிப்படை பண்புகள் காணப்படுகின்றது என்ற விடயங்களை நீங்கள் தெளிவாக இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக காணப்படுதல் வேண்டும். அதே போல் இங்கு சில விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது, கோப்புகளை திறத்தல், அதே போல் சேமித்தல், அதே போல் செயலிகளை தொகுத்தல், இயக்குதல். எனவே இவற்றுக்கான அறிவுறுத்தல்களை உங்களுக்கு செயல்படுத்தக்கூடியதாக காணப்படுதல் வேண்டும். அது இன்னொரு கட்டல் பெயராக இங்கு காணப்படுகின்றது. அதே போல் ஒருங்கிணைந்த விருத்தி சூழலில் வழிநீக்கம் வசதிகளை நீங்கள் பாவிக்கக்கூடியதாக காணப்படுதல் வேண்டும். எனவே இவை இன்றைய பாடத்துக்கான, அதாவது 9.6 என்ற இந்த தேர்ச்சி மட்டத்துக்கான கட்டல் பெயர்களாக காணப்படுகின்றது. அதே போல் நாங்கள் இன்றைய அதே நேரத்தில் இன்னொரு தேர்ச்சி மட்டத்தை நாங்கள் இதோடு பார்க்க வேண்டும். அது தேர்ச்சி மட்டம் 9.7. எனவே இந்த தேர்ச்சி மட்டம் 9.7 அடிப்படையில் நெறிமுறைகளை குறிமுறையிடுவதற்கு கட்டளை நிரல் மொழிகளை உபயோகிப்பார் என்பது காணப்படுகின்றது. எனவே இந்த தேர்ச்சி மட்டத்தின் அடிப்படையில் ஏதோ ஒரு கட்டளை நிரல் மொழியை நீங்கள் பயன்படுத்தக்கூடியதாக காணப்படுதல் வேண்டும். எனவே இதன் அடிப்படையில்
நீங்கள் அடைந்திருக்க வேண்டிய கட்டற் பெயர்களாக சில விடயங்கள் காணப்படுகின்றது. அதாவது செயல்நிரல் ஒன்றின் கட்டமைப்பை இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக காணப்பட வேண்டும். அதாவது எமக்கு நாங்கள் ஒரு செயல்நிரலை உருவாக்க வேண்டும். எனவே அந்த செயல்நிரலினுடைய உருவம் எவ்வாறு காணப்படும், அதனுடைய கட்டமைப்பு எவ்வாறு காணப்படும் என்ற விடயத்தை நீங்கள் இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக காணப்படுதல் வேண்டும். அதே போல் கட்டளைகளை எதிர்காலத்தில் பாவிப்பதற்காக அவற்றை இனங்கண்டு கொள்ள உசாத்துணையாக குறிப்புகளை பாவிக்கக்கூடியதாக உங்களுக்கு காணப்படுதல் வேண்டும். அதே போல் செயல்நிரல் ஒன்றில் மாறிலிகளையும் மாறிகளையும் சரியான முறையில் பாவிக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் கொண்டிருத்தல் வேண்டும். அதே போல் தரப்பட்ட செயல்நிரல் ஒன்றில் பூர்வீக தரவு வகைகளை இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக காணப்படுதல் வேண்டும். அதே போல் செயல்நிரல் ஒன்றில் செயலிகளை இனங்கண்டு அதை உபயோகிக்கக்கூடியதாக காணப்படுதல் வேண்டும். அதே போல் செயல்களின் முன்னுரிமைகளை நீங்கள் இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக காணப்படுதல் வேண்டும். அதே போல் விசைப்பலகை மூலம் உள்ளீடுகளையும் நியம சாதனங்களுக்கான வெளியீடுகளை வழங்கக்கூடிய வசதிகளோடு கூடிய செயல்நிரல்களை நீங்கள் எழுதக்கூடியதாக காணப்படுதல் வேண்டும். எனவே இவ்வாறான இந்த கட்டற்பெயர்களை நீங்கள் குறித்த இந்த பாட முடிவின் போது நீங்கள் அடைந்திருக்க வேண்டும். இவை மிக முக்கியமானது. இதன் அடிப்படையிலேயே உங்களது பரீட்சை வினாக்களும் இங்கு கேட்கப்படும். எனவே அதன் அடிப்படையில் நீங்கள் இந்த கட்டற்பெயர்களை அறிந்து கொள்வதில் மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது மிக முக்கியமான ஒரு விடயம், நாங்கள் ஒரு மொழியை பற்றி இன்று நாங்கள் படிக்க இருக்கின்றோம். எனவே இந்த குறித்த ஒரு மொழி என நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுக்கு தெரியும் செயல்நிரலை உருவாக்குவதற்கு பல்வேறுபட்ட மொழிகள் காணப்படுகின்றன. எனவே இந்த எல்லா விதமான மொழிகள் காணப்பட்டாலும் கூட அனைத்து மொழிகளையும் நாங்கள் கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உதாரணமாக நாங்கள் பார்ப்போம். உதாரணமாக நாங்கள் குறித்த ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும். எனவே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வதற்காக எங்களுக்கு பல்வேறுபட்ட வாகனங்கள் காணப்படுகின்றது. ஒன்று நாங்கள் பஸ்ஸிலும் செல்லலாம், அல்லது ஒரு காரில் செல்லலாம், அல்லது ஒரு வேனில் செல்லலாம், அல்லது ஒரு மோட்டார் பைக்கில் நாங்கள் செல்லலாம், அல்லது ஒரு துவிச்சக்கர வண்டியில் செல்லலாம். எனவே பல்வேறுபட்ட வாகனங்கள் காணப்பட்டாலும் கூட நாங்கள் எமது தேவைக்கேற்ப ஏதோ ஒரு வாகனத்தை தான் நாங்கள் பயன்படுத்த போகின்றோம். எனவே அதே போல் எங்களுக்கு குறித்த ஒரு வாகனத்தை செலுத்தக்கூடிய ஆற்றல் காணப்படுமாக இருந்தால் எந்த ஒரு வாகனத்தையும் எங்களுக்கு செலுத்தக்கூடிய ஆற்றலானது காணப்படும். அதாவது உதாரணமாக எங்களுக்கு ஒரு பஸ்ஸை செலுத்த முடியுமாக இருந்தால் நாங்கள் வேனையும் செலுத்தலாம், அதே போல் காரையும் செலுத்தலாம். எனவே எங்களுக்கு இங்கு கற்றுக்கொள்ள வேண்டிய விடயமானது எவ்வாறு வாகனத்தை செலுத்துவது என்பது. எனவே எவ்வாறு வாகனத்தை செலுத்துவது என்பதை நாங்கள் கற்றுக்கொள்வோமாக இருந்தால் ஏனைய வாகனங்களை எங்களால் அங்கு பயன்படுத்தக்கூடியதாக காணப்படும். அதே போல் தான் இங்கும் எங்களுக்கு ஏதோ ஒரு மொழியானது, அதாவது கணினியிலே செயல்நிரலக்கங்களை உருவாக்கக்கூடிய கணினி செயல்நிரலக்கங்களை உருவாக்கக்கூடிய ஒரு மொழி எங்களுக்கு தெரியுமாக இருந்தால் அந்த மொழியை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நாங்கள் எமது செயல்நிரல்களை உருவாக்குகின்றோம். எனவே இதே விடயங்கள் தான் ஏனைய மொழிகளிலும் பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் அங்கு பயன்படுத்தக்கூடிய சில தொடரிகள் வித்தியாசப்படலாம். எனவே அந்த தொடரிகள் மட்டும் நாங்கள் கற்றுக்கொள்வதனூடாக எந்த ஒரு மொழியை நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக காணப்படும். எனவே இங்கு மிக முக்கியமாக மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் நாங்கள் குறித்த ஒரு மொழியை கற்றுக்கொள்கின்ற போது நாங்கள் அந்த மொழியை மட்டும்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே ஏனைய ஒரு மொழி கற்றுக்கொள்ளப்பட முடியாமல் ஏனைய ஒரு விடயத்தை எங்களால் கையாள முடியாது என நாங்கள் கருத முடியாது. குறிப்பாக நாங்கள் இந்த மொழியை தற்போது உங்களது காப்போத்த உயர்தர வகுப்பிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற இந்த பைத்தன் என்ற மொழியை நாங்கள் பயன்படுத்துகின்ற போது அந்த மொழியில் காணக்கூடிய சில அடிப்படையான விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே அடிப்படையான விஷயங்களானது ஏனைய மொழிகளிலும் காணப்படுகின்றது. எனவே அங்கு அவற்றை குறிமுறையிடுகின்ற ஒரே ஒரு வேறுபாடு தான் காணப்படுகின்றதே ஒழிய ஒரே விடயத்தை எல்லா மொழிகளிலுமே நாங்கள் கையாளலாம். எனவே எல்லா மொழியிலும் கையாளக்கூடிய அந்த செயல்பாடானது மொழிக்கு மொழி வேறுபடுகின்றது என கூற முடியாது. குறிமுறைகள் மாத்திரம் வேறுபடுமே ஒழிய அங்கு காணக்கூடிய அந்த எண்ணக்கருவானது அதே எண்ணக்கருதான். எனவே நாங்கள் குறித்த அந்த மொழியை ஒரு மொழியை கற்றுக்கொண்ட பிறகு ஏனைய மொழியை நாங்களே இங்கு கற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படுதல் வேண்டும். எனவே அவற்றை பயன்படுத்தக்கூடியதாக காணப்படுதல் வேண்டும். எனவே எங்களுக்கு இந்த அதாவது செயல்நிரலை உருவாக்குவதற்கு தேவையான அந்த எண்ணக்கரு தான் முக்கியம். அந்த எண்ணக்கருவை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்வதன் ஊடாக எந்த ஒரு மொழியில் இருந்தும் கூட அவற்றை எங்களுக்கு கையாளக்கூடியதாக காணப்படும். எனவே
மொழி என்பது மிகவும் இலகுவான ஒரு விடயம். அந்த மொழியிலே இருக்கக்கூடிய எண்ணக்கருக்களை நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். எனவே எந்த ஒரு மொழியை பயன்படுத்தினாலும் கூட நீங்கள் அவற்றை கையாளக்கூடியதாக காணப்படுதல் வேண்டும். எனவே நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியது ஏதோ ஒரு மொழியாக காணப்படலாம், ஆனால் ஏனைய ஒரு மொழியை நீங்கள் ஒரு இரண்டு நாட்களுக்குள் அவற்றின் மொழியினுடைய அந்த சிண்டெக்ஸ் என நாங்கள் அழைப்போம், அதனுடைய குறிமுறைகளை நீங்கள் அல்லது தொடரியல்களை நீங்கள் அவதானிப்பதனூடாக குறித்த அந்த மொழியை அதற்கு பின் நீங்கள் அந்த மொழியில் உங்களுடைய செயல்நிலை நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடியதாக காணப்படும். எனவே இங்கு நீங்கள் பயன்படுத்தப்படுகின்ற மிக முக்கியமானதான இந்த எண்ணக்கருக்களை தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். எனவே இங்கு நாங்கள் இந்த செயல்நிரலை உருவாக்குவதற்கு முன்பு நாங்கள் ஏற்கனவே பார்த்த மிக முக்கியமான ஒரு விடயம், இந்த செயல்நிரலை உருவாக்குவதற்கு அதாவது கட்டளைகளை நாங்கள் எழுதுவதற்கு மிகவும் அடிப்படையாக அமைந்தது அந்த நெறிமுறையாக்கம், அதாவது அல்கோரிதம் நாங்கள் அழைத்தோம். எனவே அல்கோரிதம் எங்களுக்கு சரியாக எழுதக்கூடிய வசதியே காணப்படுமாக இருந்தால், அதாவது அல்கோரிதத்தை எங்களுக்கு தெளிவாக மிகவும் சரியாக எழுதி கொள்ள முடியுமாக இருந்தால் எங்களுக்கு எந்த ஒரு மொழிக்கும் அவற்றை பிரயோகிக்கக்கூடியதாக காணப்படும். எனவே மொழிக்கு மொழி இங்கு வேறுபாடு காணப்படாது, மொழிக்கு மொழி அங்கு பயன்படுத்தப்படுகின்ற அந்த இலக்கண முறைகள் தான் வேறுபடுமே ஒழிய மற்றபடி அங்கு காணப்படுகின்ற எண்ணக்கருக்களானது ஒரே எண்ணக்கருக்களாகவே காணப்படும். எனவே அதன் அடிப்படையில் நாங்கள் இங்கு அதாவது நாங்கள் இந்த நெறிமுறைகளை உருவாக்கியிருக்கின்றோம், அந்த நெறிமுறைகளை பிரயோகித்து பார்ப்பதற்காக நாங்கள் எமது காப்போத்த உயர்தர வகுப்பிலே பைத்தன் என அழைக்கப்படுகின்ற ஒரு மொழியை கையாள இருக்கின்றோம். எனவே இந்த பைத்தன் என்ற மொழியின் ஊடாக எங்களால் உருவாக்கப்பட்ட நெறிமுறைகளை எவ்வாறு நாங்கள் கோடிடலாம், அதாவது எவ்வாறு நாங்கள் அவற்றை குறிமுறையாக்கம் செய்யலாம் என்ற விடயத்தை நாங்கள் இங்கு பார்க்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இந்த பைத்தன் என்ற மொழிக்கு காணக்கூடிய சிறப்பான விடயங்கள் என்னவென பார்க்கின்ற போது, இந்த பைத்தன் மொழியானது ஒரு உயர்மட்ட மொழியிலே அதாவது உயர்மட்ட மொழியிலே எழுதக்கூடிய ஒரு வரிமொழி மாற்றி ஒரு மொழியாகும். அதாவது இந்த மொழியானது ஒரு உயர்மட்ட மொழி, உயர்மட்ட மொழி என நாங்கள் அழைக்கப்படுகின்ற போது உயர்மட்ட மொழி என கருதப்படுகின்ற விடயம் மனிதனுக்கு விளங்கி கொள்ளக்கூடிய வகையில் காணப்படுகின்ற ஒரு மொழி. எனவே இந்த மொழியினூடாக நாங்கள் எமது செயல்பாடுகளை இலகுவாக செய்யக்கூடியதாக காணப்படுகின்றது. அதே நேரத்தில் இந்த பைத்தன் என்பது ஒரு வரிமொழி மாற்றி அதாவது இன்டர்பிரேட்டர் ஒரு லாங்குவேஜ் ஆகும். எனவே இந்த இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜ் ஆக இந்த பைத்தன் காணப்படுகின்றது. இது இந்த பைத்தன் மொழிக்கு காணக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம். அதே போல் இந்த பல்வேறுபட்ட இந்த பைத்தன் மொழிகளிலே பல்வேறுபட்ட இம்ப்ளிமெண்டேஷன் காணப்படுகின்றது. பைத்தன் மொழி எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் இந்த பைத்தன் மொழியிலே பல்வேறுபட்ட செயலாக்கங்கள் அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது பைத்தன் மொழியானது அயன் பைத்தன் என ஒரு பைத்தன் ஆனது காணப்படுகின்றது, ஐ பைத்தன் என ஒரு பைத்தன் ஆனது காணப்படுகின்றது, பைப்பை என ஒரு பைத்தன் மொழியானது காணப்படுகின்றது, ஜே பைத்தன் என இதனுடைய பல்வேறுபட்ட செயலாக்கங்கள் காணப்படுகின்றன. எங்களுக்கு விருப்பமான ஒரு பைத்தனை நாங்கள் இதிலும் தெரிவு செய்து கொள்ளலாம். ஆனால் இவை சில செயல்பாடுகளை செய்வதற்காக சிறப்பாக அமைக்கப்பட்ட ஒரு செயலாக்கங்களாக இது காணப்படலாம். எனவே அதன் அடிப்படையில் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப நீங்கள் ஏதோ ஒரு பைத்தன் மொழியை அல்லது ஒரு செயலாக்கத்தை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளக்கூடியதாக காணப்படுதல் வேண்டும். அல்லது நீங்கள் இதுல எந்த ஒரு பைத்தன் ஒரு செயலாக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட உங்களுடைய செயல்பாடுகளை இங்கு இலகுவாக மேற்கொள்ளக்கூடியதாக காணப்படுதல் வேண்டும். அதே போல் இந்த பைத்தன் மொழியிலே காணக்கூடிய இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பு, இந்த பைத்தன் மொழியானது ஒரு இயங்கு நிலை இணைப்பு மொழியாக காணப்படுகின்றது. இந்த இயங்கு நிலை இணைப்பு மொழி என்பது அதாவது டைனமிக் வைப்பாக இந்த டைனமிக் டைப்பில் அமைந்த பைண்டிங் லாங்குவேஜ் என நாங்கள் இதை அழைப்போம். அதாவது இவை அந்த இயங்கு நிலைக்கு ஏற்ப தனது செயல்பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு மொழி. அதாவது இயங்கு நிலை என நாங்கள் அழைக்கின்ற போது குறிப்பிட்ட அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப தன்னுடைய செயல்பாடுகளை ஆற்றுகின்ற ஒரு மொழியாக இந்த பைத்தன் மொழியானது காணப்படுகின்றது. இந்த பைத்தன் மொழியில் இன்னொரு விடயம் ஆனது இங்கே நாங்கள் பார்க்கின்ற போது, நாங்கள் பொதுவாக ஏனைய மொழிகளை நாங்கள் அவதானிக்கின்ற போது ஏனைய மொழிகளிலே இந்த குழுவாக்கல் செயல்பாடானது அதாவது நாங்கள் எழுதப்படுகின்ற இந்த கட்டளைகளை குழுக்களாக ஏற்படுத்தி குறிப்பிட்ட ஒரே வகையான செயல்பாடுகளை ஆற்றுகின்ற குறித்த ஒரு விடயத்தை ஆக்குகின்ற செயல்பாடுகளை நாங்கள் ஒரு குழுவாக அமைத்து கொண்டு அதனூடாக செயல்பாடுகளை செய்வோம். இந்த குழுவாக ஆக்குவதற்காக நாங்கள் கூடுதலாக இந்த
இந்த பிரக்கெட்டுகளை பாவிப்போம். இந்த சங்கிலி அடைப்பு அதே போல் ஏனைய அடைப்புகளை நாங்கள் பாவிக்கலாம். ஆனால் இந்த ஏனைய மொழிகளிலே இந்த குழுக்களுக்காக பாவிக்கப்படுகின்ற இந்த அடைப்புக்கு பதிலாக இந்த பைத்தன் மொழியிலே உத்தள்ளல் காணப்படுகின்றது. அதாவது நாங்கள் இவற்றை குழுக்களாக்குவதற்கு உத்தள்ளுவதன் ஊடாக அவற்றை நாங்கள் குழுவாக்கிக் கொள்ளுதல் வேண்டும். எனவே இவ்வாறான சிறப்பு அம்சங்களை இந்த பைத்தன் மொழியானது கொண்டிருக்கின்றது. ஏனைய மொழிகளோடு ஒப்பிடுகின்ற போது இவ்வாறான இந்த சிறப்பு அம்சங்களை கொண்டதாக இந்த பைத்தன் மொழியானது காணப்படுகின்றது. ஆனால் எல்லா மொழிகளுமே இந்த உயர்மட்ட மொழிகளாக காணப்படுகின்றது. அதாவது இந்த உயர்மட்ட மொழிகளிலே காணக்கூடிய இந்த சி மொழியாக காணப்படலாம், அல்லது அதே போல் பெஸ்கல் மொழியாக காணப்படலாம். இவ்வாறான நிறைய மொழிகள் காணப்படுகின்றது. எனவே அந்த வகையை கொண்ட ஒரு உயர்மட்ட மொழியே இந்த பைத்தன் மொழியாகும். அதே நேரத்தில் இந்த இன்டர்பிரேட்டர் மொழியாக காணப்படுவதும் இந்த பைத்தன் மொழி. அதே போல் ஏனைய மொழிகளும் காணப்படுகின்றன. இன்டர்பிரேட்டர் மொழியில காணக்கூடிய ஏனைய மொழிகளும் காணப்படுகின்றன. அதே போல் இந்த கம்பைலிங் செய்யக்கூடிய கம்பைலர் வகையில இயங்கக்கூடிய தொகுப்பின் அடிப்படையில் நாங்கள் செய்யக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய ஏனைய மொழிகளும் காணப்படுகின்றன. ஆனால் இந்த பைத்தனானது இன்டர்பிரேட்டர் மொழியாக காணப்படுகின்றது. எனவே இந்த சிறப்பம்சங்களை கொண்டதாக இந்த பைத்தன் மொழியானது காணப்படுகின்றது. எனவே இந்த பைத்தன் மொழியை நாங்கள் எவ்வாறு கையாளலாம் என நாங்கள் பார்க்கின்ற போது, இந்த பைத்தன் மொழியை நாங்கள் முதலாவது எமது கணனியிலே நாங்கள் நிறுவிக்கொள்ளுதல் வேண்டும். எனவே எமது கணனியிலே நிறுவிக்கொள்கின்ற போது காப்போத்த உயர்தர வகுப்புகளிலே கற்றுக்கொள்வதற்காக உங்களுக்கு இந்த மூன்று தசத்தில் தொடங்குகின்ற அதற்கு பின்னால் வந்த எல்லாவிதமான பதிப்புகளையும் நீங்கள் பாவிக்கலாம். அதில் எந்த ஒரு பதிப்பாகவும் காணப்படலாம். ஆனால் மூன்றுக்கு பிறகு வந்ததாக காணப்பட வேண்டும். மூன்றுக்கு முன்பு உள்ள பதிவுகள் வந்து வேறு சில அதனுடைய அந்த குறியீடல்களிலே சில மாற்றங்கள் காணப்படுகின்றன. அதாவது நாங்கள் அவற்றை அதனுடைய இந்த கோடிங் முறையிலே சில மாற்றங்கள் காணப்படுகின்றன. எனவே அதன் காரணமாக இந்த மூன்றுக்கு பிறகு வந்த இந்த பதிப்புகள் சில வித்தியாசமான சில கோடிங் முறைகளை கொண்டிருக்கின்றது. எனவே அதன் அடிப்படையில் நாங்கள் அவற்றை பார்க்கக்கூடியதாக காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் நீங்கள் இந்த பைத்தன் இந்த மொழியை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இது ஒரு திறந்த மூலப்பொருள். எனவே நீங்கள் இதை இணையதளத்தில் இருந்து இவற்றை இலவசமாக நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். எனவே அந்த பதிவிறக்கம் செய்து கொள்வதற்காக இங்கு ஒரு இணைய முகவரியானது வழங்கப்பட்டிருக்கின்றது. இலவசமாகவே நீங்கள் அதை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அதே போல் நீங்கள் அவற்றை நீங்க பதிவிறக்கம் செய்த இன்னொருவருக்கு வழங்கக்கூடியதாகவும் காணப்படும். காரணம் இவை இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு மென்பொருளாகும். எனவே இந்த இலவசமாக கிடைக்கக்கூடிய மென்பொருளை நீங்கள் நிறுவி அதிலிருந்து உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் செய்யக்கூடியதாக காணப்படும். எனவே இந்த நாங்கள் இந்த பைத்தன் மொழியிலே நாங்கள் இவற்றை பாய்ப்பதற்காக நாங்கள் இங்கு இவற்றை நிறுவி கொண்ட பிறகு எமது இந்த மொழியிலே எமது செயல்நிரலாக்கங்களை உருவாக்க வேண்டும். அதாவது எமது கட்டளைகளை நாங்கள் எழுதுதல் வேண்டும். எனவே கட்டளைகளை எழுதுவதற்காக எங்களுக்கு ஒரு பதிப்பி அவசியமாகும். ஒரு பதிப்பியை நாங்கள் பாவித்து அந்த பதிப்பின் ஊடாக எமது செயல்நிரலை நாங்கள் எழுதுதல் வேண்டும். அதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த பைத்தனுடைய செயல்நிரலை உருவாக்குவதற்காக பல்வேறுபட்ட பதிப்பிகள் காணப்படுகின்றன. உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது பைசாம் என ஒரு பதிப்பி காணப்படுகின்றது. அதே போல் விஷுவல் ஸ்டூடியோ கம்யூனிட்டி இவர்களால் வழங்கக்கூடிய இந்த பைத்தன் டூல்ஸ்கள் காணப்படுகின்றது. அவற்றை நாங்கள் பயன்படுத்தலாம். அதே போல் பைத்தன் ஸ்டாண்டர்ட் ஐடி, இந்த பைத்தன் ஸ்டாண்டர்ட் ஐடி தான் நாங்கள் இங்கு வழங்கியிருக்கின்ற இந்த இணையதளத்தில் இருந்து அல்லது இந்த வலைத்தளத்தில் இருந்து நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளப்படுகின்ற போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு இந்த பதிப்பியாக இந்த பைத்தன் ஸ்டாண்டர்ட் ஐடி காணப்படுகின்றது. எனவே நீங்கள் அவற்றை பயன்படுத்தலாம். அல்லது நீங்கள் எந்த ஒரு இந்த அதாவது இந்த எழுத்துருக்களை நீங்கள் பதிப்பு செய்யக்கூடிய எந்த ஒரு இந்த பதிப்புகளையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடியதாக காணப்படுகின்றது. எனவே அதாவது இந்த எழுத்தை பதிப்பு செய்யக்கூடிய எந்த ஒரு பதிப்பையும் பயன்படுத்தி நீங்கள் எமது இந்த செயல்நிரல்களை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. அதே போல் நீங்கள் இந்த செயல்நிரல்களை உருவாக்கிய பின்பு நீங்கள் அதை சேமித்தல் வேண்டும். எனவே பைத்தன் மொழியில் உருவாக்கப்பட்ட நீங்கள் உங்களுடைய அந்த செயல்நிரலை நீங்கள் சேமிக்கின்ற போது கட்டாயமாக நீங்கள் அதற்கு பெயரை வழங்கி அந்த பெயருக்கு ஒரு எக்ஸ்டென்ஷனை நீங்கள் வழங்க வேண்டும். ஒரு நீடிப்பை நீங்கள் வழங்க வேண்டும். அந்த நீடிப்பானது .py என அழைக்கப்படும். எனவே அந்த நீங்கள் உங்களுடைய பெயரை வழங்கி அதற்கு பின்னால் கட்டாயமாக .py என நீங்கள் குறித்தல் வேண்டும். எனவே அவ்வாறு குறிக்கப்படுகின்ற போதே இந்த மென்பொருளானது அது ஒரு
பைத்தன் மொழியில் அமைந்த ஒரு செயல் நிரலாக்கம் என்பதை அவர் அங்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையிலேயே அவர் தனது சேவையை அல்லது தன்னுடைய செயல்பாட்டை மேற்கொள்ளக்கூடியதாக காணப்படும். எனவே பைத்தன் மொழியிலே நீங்கள் பைத்தன் மொழி எழுதப்பட்ட செயல் நிரலை நீங்கள் சேமிக்கின்ற போது கட்டாயமாக ஒரு புள்ளி வைத்து பிவை என்ற எழுத்தை நீங்கள் வழங்குதல் வேண்டும். அதனூடாகவே உங்களுடைய பைத்தன் மொழியில் எழுதிய உங்களுடைய செயல் நிரலை நீங்கள் சேமித்துக் கொள்ளக்கூடியதாக காணப்படும். எனவே அதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த எந்த ஒரு மொழியை எடுத்தாலும் கூட எந்த ஒரு மொழியில எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த மொழியிலே எழுதப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு கட்டளையும் என்ன விடயத்துக்காக எழுதப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தை நாங்கள் பிறகு ஒரு நேரத்திலே அல்லது வேற ஒருவர் அறிந்து கொள்வதற்கு அதில் ஒரு குறிப்பை எழுத வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு காணப்படுகின்றது. எனவே நாங்கள் இந்த குறித்த ஒரு செயல்நிலை எழுதுகின்ற போது அதிலே கட்டளைகள் எழுதுகின்றோம். குறித்த அந்த கட்டளையானது எதுக்காக எழுதப்படுகின்றது என்பதை நாங்கள் அங்கு காட்டுவதற்காக நாங்கள் கமெண்ட்ஸை பாவிக்கின்றோம். அதை நாங்கள் குறிப்புரை என அழைக்கின்றோம். ஆங்கிலத்திலே கமெண்ட்ஸ் என அது அழைக்கப்படும். எனவே இந்த குறிப்புரை என்பது நாங்கள் கட்டளைகளை எழுதுகின்ற போது குறித்த கட்டளையானது எதற்காக எழுதப்பட்டிருக்கின்றது என்பதை செயல்நிரலாளருக்கு அல்லது அந்த குறித்த அந்த செயல்நிலை வாசிப்பவருக்கு காட்டுவதற்காக எழுதப்படுகின்ற சாதாரண மொழியில் எழுதப்படுகின்ற சாதாரண அதாவது ஒரு தெளிவுக்காக எழுதப்படுகின்ற ஒரு விடயமாக காணப்படும். எனவே நாங்கள் தெளிவுக்காக எழுதப்படுகின்ற இந்த விடயத்தை நாங்கள் கமெண்ட்ஸ் என அழைப்போம். எனவே இந்த கமெண்ட்ஸ் ஆனது இந்த குறித்த அந்த மொழியானது இயங்குகின்ற போது அந்த குறித்த அந்த இன்டர்பிரேட்டர்னாலேயோ அல்லது அங்கு பயன்படுத்தப்படுகின்ற அந்த கம்பைலர்னாலேயோ அவை எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே அவற்றை நீக்கிவிட்டு அங்கு எழுதப்பட்ட கட்டளைகளை மட்டும்தான் அவர் அங்கு செயல்படுத்துவதற்காக எடுத்துக்கொள்வார். எனவே நாங்கள் அதன் காரணமாக இந்த குறிப்புரைகளை அதாவது இந்த தெளிவை அதாவது இந்த குறித்த கட்டளையானது எதுக்கு எழுதப்பட்டிருக்கின்றது என நாங்கள் காட்டுகின்ற அந்த தெளிவுரையை நாங்கள் வேறுபடுத்தி காட்டுதல் வேண்டும். அதாவது இந்த இன்டர்பிரேட்டருக்கோ அல்லது இந்த கம்பைலருக்கோ அவற்றை நாங்கள் வேறுபடுத்தி காட்டுதல் வேண்டும். வேறுபடுத்தி காட்டுவதற்காக பல்வேறுபட்ட மொழிகளிலே பல்வேறுபட்ட குறியீடுகள் பயன்படுத்தப்படுகின்றது. இது நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொண்டிருக்க வேண்டும். அதாவது பல்வேறுபட்ட மொழிகளிலே பல்வேறுபட்ட இந்த குறியீடுகளை பயன்படுத்தி அங்கு இந்த குறிப்புரைகளானது காட்டப்படுகின்றன. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது பைத்தன் மொழியிலே இந்த ஏஷ் என்ற அடையாளமானது குறிப்புரைகளை காட்டுவதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. எனவே இந்த இன்டர்பிரேட்டரானது ஏஷ் என்ற அந்த அடையாளத்தை காணுமாக இருந்தால் அதற்கு பின்னால் உள்ளவை குறிப்புரை என அவர் அங்கு விளங்கிக் கொள்வார். எனவே அவற்றை தன்னுடைய செயல்பாட்டுக்காக அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். எனவே எல்லா மொழிகளிலுமே இந்த குறிப்புரை எழுதுகிற வடிவமானது காணப்படுகின்றது. எனவே நான் ஏற்கனவே உங்களுக்கு தெளிவுபடுத்தியது போல குறிப்புரை என்பது இங்கு ஒரு பொதுவான விடயம். இது ஒரு பண்பு, அது ஒரு எண்ணக்கரு. அந்த எண்ணக்கருவை நீங்களும் விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். பைத்தன் மொழிக்கு மட்டும் உரித்தான விடயம் அல்ல அது. அது எல்லா மொழிக்குமே உரித்தான விடயம். எனவே நாங்கள் இங்கு அவதானிக்க வேண்டிய விடயம் பைத்தன் மொழியிலே அது எவ்வாறு கையாளப்படுகின்றது. எனவே பைத்தன் மொழியிலே அது எவ்வாறு கையாளப்படுகின்றது என பார்த்து அந்த பைத்தன் மொழிக்கு ஏற்ப நாங்கள் அவற்றை வழங்குதல் வேண்டும். எனவே அதற்கேற்ப பைத்தன் மொழியானது அதை கையாளக்கூடியதாக காணப்படுகின்றது. எனவே எந்த மொழிக்கு போனாலும் அந்த குறிப்புரை காணப்படும். எனவே நீங்கள் எந்த மொழியை பார்த்தாலும் குறிமுறை இந்த குறிப்புரையை உங்களுக்கு எழுதக்கூடியதாக காணப்படுதல் வேண்டும். எனவே நீங்கள் அங்கு பார்த்துக் கொள்ள வேண்டிய விடயமானது அந்த மொழியில் எவ்வாறு இந்த குறிப்புரை எழுதப்படுகின்றது. அந்த விடயத்தை மாத்திரம்தான் நீங்கள் இங்கு தெளிவாக விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். எனவே பைத்தன் மொழியிலே இந்த கமெண்ட்ஸ் ஆனது இந்த ஏஷ் என்ற அடையாளத்தினால் காட்டப்படுகின்றது. எனவே ஏஷ் என்ற அந்த அடையாளத்தை காட்டி எழுதப்பட்டிருக்கின்ற விடயங்களை நீங்கள் குறிப்புரை என எடுத்துக்கொள்ளலாம். எனவே அவை குறித்த அந்த செயல்நிரலிலே குறிப்பிட்ட கட்டளை ஒன்று எழுதியிருக்கின்றோம். அந்த கட்டளை என்ன நோக்கத்துக்காக என்ன விடயத்தை ஆற்றுவதற்காக இங்கு எழுதப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தை காட்டுவதாக அது அமையும். எனவே இது ஒரு எண்ணக்கருவான விடயம். எந்த மொழியிலும் இந்த விடயமானது காணப்படுகின்றது. எனவே இவ்வாறான விடயங்களை நீங்கள் தெளிவாக கற்றுக்கொள்கின்ற போது எந்த ஒரு மொழியையும் நீங்கள் கையாளக்கூடியதாக காணப்படும். எனவே அந்த மொழியில் குறித்த அந்த விடயமானது எவ்வாறு காணப்படுகின்றது அந்த விடயத்தை மாத்திரம்தான் நீங்கள் இங்கு அறிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய ஒவ்வொரு மொழிக்கும் தனித்தனியாக இந்த விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமானது இங்கு இல்லை.
எனவே அதினடிப்படை நாங்கள் அடுத்த விடயத்தை பார்க்கின்ற போது இந்த குறிப்புரையானது எவ்வாறு காணப்படுகின்றது, எவ்வாறு இங்கு எழுதப்படுகின்றது என்பதனை நீங்கள் இந்த திரையிலிருந்து அவதானித்துக் கொள்ளலாம். எனவே இந்த ஏஷ் என்ற அடையாளத்தை காட்டி இந்த குறிப்புரையானது இங்கு எழுதப்பட்டிருக்கின்றது. அதாவது திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பைத்தன் ப்ரோக்ராம் என அந்த விளக்க குறிப்பானது இங்கு எழுதப்பட்டிருக்கின்றது. இது இங்கு ஏஷ் என்ற அடையாளத்திலே காணப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் இந்த குறித்த இந்த மொழிக்கான குறித்த அந்த ஐடியை நீங்கள் பயன்படுத்துகின்ற போது அந்த ஐடியானது குறித்த அந்த ஒரு விடயத்தை வேறொரு வர்ணத்தில் இங்கு காட்டியிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். அதாவது இங்கு சிவப்பு வர்ணத்தினால் அந்த குறிப்புரையானது காட்டப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். எனவே இந்த குறிப்புரையானது இங்கு இதனுடைய செயல்பாட்டுக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. இங்கு இந்த கணனியானது அல்லது இந்த இன்டர்பிரேட்டரானது இதனுடைய இயக்கத்துக்கு அதை எடுத்துக்கொள்ள மாட்டார். அவருக்கு அவற்றை கண்டவுடன் அவற்றை நீக்கிவிட்டு ஏனைய விடயங்களே தனது செயல்பாட்டுக்காக அவர் இங்கு எடுத்துக்கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. எனவே அதன் அடிப்படை நாங்கள் அடுத்த விடயத்தை பார்க்கின்ற போது மிகவும் முக்கியமானதாக இந்த பைத்தன் மொழியிலே குறியீடுகளை எழுதுவதற்காக எங்களுக்கு ஒரு ஐடி தேவைப்படுகின்றது. அதாவது எங்களுக்கு ஒரு சூழல் தேவைப்படுகின்றது. அந்த சூழலானது நாங்கள் எவ்வாறு இணையத்திலிருந்து அவற்றை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்ற விடயத்தை நாங்கள் பார்த்தோம். எனவே அதை பதிவிறக்கம் செய்து நீங்கள் அவற்றை உங்களது கணனியிலே சேமித்த பிறகு நீங்கள் அதை பின்னர் திறந்து கொள்கின்ற போது இது இவ்வாறான ஒரு வடிவத்திலே காணப்படும். எனவே இந்த வடிவத்திலே நீங்கள் அவதானிக்கலாம். இதில் என்னென்ன விடயங்கள் காணப்படுகின்றது? ஃபைல் என்ற ஒரு மெனு காணப்படுகின்றது, எடிட் என்ற ஒரு மெனு காணப்படுகின்றது, செல் என்ற ஒரு மெனு காணப்படுகின்றது. இவ்வாறான பல்வேறுபட்ட மெனுகள் காணப்படுகின்றன. இந்த மெனு ஒவ்வொன்றும் எங்களுக்கு தேவையான சில குறித்த விடயங்களை வழங்குவதற்காக காணப்படுகின்றது. இந்த மொழியை கையாளுகின்ற போது அதில் பயன்படுத்தக்கூடிய சில விடயங்களை நாங்கள் அவற்றிலிருந்து பெற்றுக் கொள்ளலாம். அடுத்ததாக நீங்கள் இங்கு அவதானிக்கலாம், நாங்கள் பயன்படுத்தப்படுகின்ற இந்த பைத்தனானது எந்த பதிப்பை கொண்டது. அதாவது இது 3க்கு பிறகு உருவான ஒரு பதிப்பு, அதாவது 3.7.0 என்ற பதிப்பு. அடுத்ததாக நீங்கள் இங்கு அவதானிக்கலாம், இந்த பெரிது அடையாளத்தில் காணப்படுகின்ற ஒரு விடயத்தை நீங்கள் அவதானிக்கலாம். இந்த 3 பெரிது அடையாளத்தை கொண்ட இங்கு அடையாளம் காணப்படுகின்றது. எனவே எமது கட்டளைகளை இந்த 3 அடையாளங்களை கொண்ட இந்த இங்கு காணப்படுகின்ற இந்த அடையாளத்துக்கு பின்பே நாங்கள் அவற்றை தட்டச்சு செய்தல் வேண்டும். எனவே இந்த அடையாளத்துக்கு பின்பு நாங்கள் அவற்றை இங்கு தட்டச்சு செய்கின்ற போது அவையே இந்த பைத்தன் மொழி எழுதப்படுகின்ற கட்டளைகளாக கொள்ளப்படும். எனவே இவற்றை அடிப்படையாக கொண்டதாக எமது இந்த பைத்தன் மொழியிலே நாங்கள் கையாளுகின்ற இந்த இடைமுகமானது காணப்படும். எனவே இந்த இடைமுகத்தை பயன்படுத்தி நாங்கள் எமது பைத்தன் மொழியில் எமது இந்த செயலிகளை உருவாக்கி கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. எனவே அதன் அடிப்படை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த பைத்தன் மொழியிலே 2 வகையான விடயங்கள் காணப்படுகின்றது. அதாவது நாங்கள் குறிமுறைகளை எழுதுவதற்கு 2 வகையான இந்த அதாவது இடைமுகங்கள் காணப்படுகின்றன. அதில் ஒரு வகையான இடைமுகமானது நாங்கள் சாதாரணமாக சில பரிசோதனைகளை செய்வதற்காக அல்லது சில ஒரு வரியில் அமைந்த சில கட்டளைகளை மிகவும் விரைவாக நாங்கள் இயக்குவதற்காக நாங்கள் கையாளப்படுகின்ற ஒரு எமது இடைமுகம். அதனை நாங்கள் பைத்தன் செல் என அழைப்போம். நாங்கள் ஏற்கனவே பார்த்த அந்த இடைமுகத்திலே நாங்கள் உங்களுக்கு காட்டிய அந்த விடயம் இந்த பைத்தன் செல் என காட்டப்படுகின்ற விடயம். எனவே இந்த பைத்தன் செல்லானது இவ்வாறான வடிவத்தை கொண்டு காணப்படும். இங்கே நீங்கள் அவதானிக்கலாம், 3 பெரிது அடையாளங்கள் காணப்படுகின்றன. அந்த 3 பெரிது அடையாளங்களுக்கு பிறகு எமது கட்டளை நாங்கள் இங்கு எழுதுதல் வேண்டும். எனவே இந்த கட்டளை ஒன்று இங்கு அப்ரின் மை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ற கட்டளை ஒன்று இங்கு எழுதப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த 3 பெரிது அடையாளங்களை கொண்ட இவ்வாறான இந்த இடைமுகத்தை நாங்கள் பைத்தன் செல் என அழைக்கின்றோம். எனவே தனிவரியில் அமைந்த சில கட்டளைகளை நாங்கள் இந்த பைத்தன் செல்லின் ஊடாக நாங்கள் தட்டச்சு செய்து அதன் ஊடாக எமது செயல் நிரல்களை நாங்கள் இயக்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் நாங்கள் ஒரு வரிக்கு மேற்பட்ட சில கட்டளை எழுதுவதன் ஊடாக நிறைவேற்ற வேண்டிய சில செயல் நிரல்களை எழுதுகின்ற போது நாங்கள் அவற்றை இந்த பைத்தன் செல்லின் ஊடாக நாங்கள் எழுத முடியாது. அவற்றுக்கு இன்னொரு வடிவமான ஒரு இடைமுகம் காணப்படுகின்றது. எனவே அந்த இடைமுகத்தின் ஊடாக நாங்கள் அவற்றை பெற்றுக்கொண்டு அதன் ஊடாக நாங்கள் எமது செயல் நிரலை உருவாக்கி கொள்ளக்கூடியதாக காணப்படுத்த வேண்டும். எனவே அதை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த பைத்தன் இந்த இதிலே நாங்கள் இன்னொரு வகையான ஒரு அதாவது ஒரு இடைமுகமானது காணப்படுகின்றது. எனவே அந்த இடைமுகத்தை நாங்கள் பார்க்கின்ற போது அது இந்த பைத்தன் பதிப்பி என நாங்கள் அவற்றை அழைப்போம். எனவே இந்த பைத்தன் பதிப்பியானது அவற்றை எவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்? நாங்கள் இந்த ஃபைலுக்கு சென்று அதிலிருந்து
நியூ என்பதை நாங்கள் கிளிக் செய்கின்ற போது எமக்கு இவ்வாறான ஒரு இடைமுகமானது கிடைக்கின்றது. எனவே இந்த இடைமுகத்திலே நீங்கள் அவதானிக்கக்கூடிய விடயம், இங்கு இந்த மூன்று பெரிது அடையாளங்கள் எதுவும் காணப்படவில்லை. எனவே இந்த மூன்று பெரிது அடையாளங்கள் காணப்படாமல் சாதாரண ஒரு எழுத்து பதிப்பியை போல, அதாவது நாங்கள் பயன்படுத்தப்படுகின்ற வேர்டாக காணப்படலாம், அல்லது நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சில ஏனைய அந்த பதிப்புகளாக காணப்படலாம், அதாவது நாங்கள் டெக்ஸ்ட் எடிட்டர் என நாங்கள் அழைப்போம். எனவே ஏனைய இந்த டெக்ஸ்ட் எடிட்டராக காணப்படலாம். எனவே அவ்வாறான அந்த பதிப்புகள் வடிவத்திலே இது காணப்படுவதை நீங்கள் இங்கு அவதானிக்கலாம். எனவே நாங்கள் நோட்பேடை பயன்படுத்துகின்றோம். எனவே ஒரு நோட்பேடு வடிவத்திலே காணப்படுகின்றது. எனவே இங்கு நாங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இந்த கட்டளைகளை எழுதி அவ்வளவு அந்த கட்டளைகளையும் நாங்கள் இங்கு இயக்குவதன் ஊடாக நாங்கள் எமது குறித்த அந்த செயல்பாடை நிறைவு செய்ய வேண்டுமாக இருந்தால், அது குறிப்பிட்ட அந்த செயல்பாடுகளை மேற்கொள்ள வேண்டியமாக இருந்தால், நாங்கள் இந்த பதிப்பியில் சென்று அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அதன் அடிப்படையில் இந்த பதிப்பியை நீங்கள் ஃபைலுக்கு சென்று நிவெண்ணை கிளிக் செய்வதன் ஊடாக நீங்கள் இவற்றை பெற்று அதிலே நீங்கள் இவற்றை உங்களுடைய கட்டளைகளை இவ்வாறு எழுதி கொள்ளக்கூடியதாக காணப்படும். எனவே இந்த எழுதி கொள்ளப்பட்ட இந்த குறித்த இந்த செயலிகளை நீங்கள் கட்டாயமாக சேமித்தல் வேண்டும். எனவே சேமிக்கின்ற போது எங்களுக்கு தெரியும், நாங்கள் அவற்றை நீங்கள் அதாவது இந்த ஃபைலுக்கு சென்று அதிலிருந்து நீங்கள் சேவ் என்ற பொத்தானை கிளிக் செய்கின்ற போது உங்களுக்கு ஒரு திரை ஒன்று வரும். அந்த திரையில் நீங்கள் எங்கு சேமிக்க வேண்டுமோ அந்த இடத்தை தெரிவு செய்து கொள்ளுதல் வேண்டும். தெரிவு செய்து நீங்கள் அதற்கு ஒரு பெயரை வழங்கிய பின்பு அந்த பெயருக்கு கட்டாயமாக ஒரு நீடிப்பை வழங்குதல் வேண்டும். அது .py என அமைதல் வேண்டும் என நாங்கள் ஏற்கனவே அவதானித்தோம். தற்போது நாங்கள் எமது இந்த அதாவது செயல்களை எழுதி சேமித்து விட்டோம். தற்போது அதை இயக்குதல் வேண்டும். எனவே இதை எவ்வாறு இயக்குதல் வேண்டும் என நாங்கள் அவதானிக்கின்ற போது, நீங்கள் அதை இயக்குவதற்காக நீங்கள் இந்த எமது இந்த மெனுவிலே காணக்கூடிய இந்த ரன் என்ற அந்த மெனுவுக்கு சென்று அதில் ரன் மொடியூல் என இங்கு காணப்படுகின்றது ஒரு கட்டளையானது காணப்படுகின்றது. எனவே அந்த ரன் மொடியூல் என காணப்படுகின்ற அந்த கட்டளை கிளிக் செய்வதன் ஊடாக இந்த குறித்த உங்களால் எழுதப்பட்ட இந்த குறிமுறை அல்லது இந்த செயல்நிலை நீங்கள் ரன் செய்யக்கூடியதாக காணப்படும், அதாவது இயக்கக்கூடியதாக காணப்படும். ஒன்று, நீங்கள் இந்த ரன் மொடியூல் என்பதை கிளிக் செய்யலாம், அல்லது உங்களுடைய விசைப்பலகையில் கீபோர்டிலே காணக்கூடிய F5 என்கின்ற அந்த கீயை நீங்கள் கிளிக் செய்வதன் ஊடாகவும் அதை நீங்கள் ரன் செய்யக்கூடியதாக காணப்படும். எனவே நாங்கள் ஒரு செயல்நிலை பதிப்பியிலே நீங்கள் அவற்றை எழுதி பதிப்பிலே எழுதப்பட்ட அந்த செயல்நிரலை நீங்கள் சேமித்து பின்பு நீங்கள் அதை ரன் செய்ய வேண்டும், அதாவது இயக்குதல் வேண்டும். இயக்குகின்ற போது இங்கு ரன் என்ற ஒரு மெனு காணப்படுகின்றது. அந்த மெனுவுக்கு சென்று ரன் மொடியூல் என்பதை நீங்கள் கிளிக் செய்வதன் ஊடாக நீங்கள் அவற்றை இங்கு அதாவது இயக்கக்கூடியதாக காணப்படும், அல்லது நீங்கள் F5 என காணப்படுகின்ற அந்த பொத்தானை நீங்கள் அதாவது உங்களுடைய விசைப்பலையிலே காணக்கூடிய F5 என்ற பொத்தானை நீங்கள் கிளிக் செய்வதன் ஊடாக அவற்றை நீங்கள் இயக்கக்கூடியதாக காணப்படும். எனவே இவ்வாறு இந்த பைத்தன் மொழியிலே எழுதப்படுகின்ற செயலானது இங்கு இயக்கப்படுகின்றது. எவ்வாறு, அதாவது நாங்கள் ஏற்கனவே பார்த்த இந்த பதிப்பிலே நாங்கள் இங்கு ஒரு இந்த பிரின் திஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் என எழுதியிருந்தோம். இதை நாங்கள் அடுத்ததாக ரன் செய்திருந்தோம். ரன் செய்கின்ற போது இது எவ்வாறு தனது வெளியீட்டை காட்டும், வரிவிளைவை எவ்வாறு காட்டும் என்ற விடயத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இவை அந்த அதனுடைய வெளியீட்டை இந்த பைத்தனுடைய செல் என்ற அந்த இடைமுகத்திலே சென்று தன்னுடைய வெளியீட்டை காட்டும். இதில் மிக முக்கியமான விடயத்தை நீங்கள் அவதானித்துக் கொள்ள வேண்டும். பதிப்பிலே நாங்கள் அவற்றை அதாவது எமது செயல்நிலை எழுதி அதை நாங்கள் அந்த ரன் என்ற அந்த மெனுவுக்கு சென்று அல்லது நாங்கள் F5 கிளிக் செய்கின்ற போது எமக்கு அதை நாங்கள் இயக்கக்கூடியதாக காணப்படும். இயக்கியவுடன் பெறுபேறானது அல்லது வரிவிளைவானது எங்கே காட்டப்படும், அதாவது அதனுடைய அவுட்புட் ஆனது எங்கே காட்டப்படும் என நாங்கள் பார்க்கின்ற போது அதனுடைய அவுட்புட் ஆனது இந்த பைத்தன் செல்லிலேயே காட்டப்படுவதை நீங்கள் இங்கு அவதானிக்கலாம். அதாவது பைத்தன் செல்லிலேயே அதனுடைய வெளியீடானது காட்டப்படுவதை நீங்கள் அவதானிக்கலாம். எனவே நாங்கள் அங்கு அதாவது அந்த பதிப்பிலேயே நாங்கள் எழுதி அங்கு சேமித்து அங்கு நாங்கள் ரன் செய்த அந்த கட்டளைக்கான பெறுபேறானது அதனுடைய அவுட்புட் ஆனது இந்த பைத்தன் செல்லிலே இங்கு இவ்வாறு காணப்படுவதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இவ்வாறு இந்த பைத்தன் மொழியிலே நாங்கள் எமது செயல்நிலைகளை எழுதி அவற்றை நாங்கள் இயக்கக்கூடியதாக காணப்படும். எனவே அதன் அடிப்படையில் நாங்கள் இன்னொரு விடயத்தை நாங்கள் இங்கு மிக முக்கியமானதாக அவதானிக்க வேண்டும். இது எல்லா விதமான மொழிகளிலும் காணக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம். எல்லா மொழிகளிலுமே இந்த விடயமானது காணப்படுகின்றது. எனவே அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது நாங்கள் இவற்றை ஐடென்டிஃபயர்ஸ் என அழைப்போம். அதாவது நாங்கள் இந்த மொழிகளிலே நாங்கள் கையாளுகின்ற போது அங்கு சில
இலக்கு பொருள்களை நாங்கள் கையாளுவோம். இலக்கு பொருள்களை பயன்படுத்தி சில வேலைகளை நாங்கள் செய்வோம். எனவே எங்களால், அதாவது இந்த செயல் நிரலாளர்களினால் பயன்படுத்தப்படுகின்ற இலக்கு பொருள்களுக்கு இவர் சில பெயர்களை வைப்பதன் ஊடாக இவர் அவற்றை இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக காணப்படும். எனவே இங்கு செயல் நிரலாளரினால் உருவாக்கப்படுகின்ற இலக்கு பொருள்களை இனங்கண்டு கொள்வதற்காக கையாளப்படுகின்ற பெயர்களை நாங்கள் இங்கு ஐடென்டிஃபையர் அல்லது நாங்கள் இங்கு இட அடையாளம் காணி என அழைக்கின்றோம். எனவே இந்த அடையாளம் காணிகளை நாங்கள் இங்கு பயன்படுத்தியே எங்களால் உருவாக்கப்படுகின்ற இலக்கு பொருள்களை நாங்கள் எமது செயல்பாட்டுக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக காணப்படும். எனவே அவ்வாறான இந்த இலக்கு பொருட்கள் எல்லாவிதமான இந்த மொழிகளிலுமே எவ்வாறு காணப்படுகின்றது என பார்க்கின்ற போது எல்லாவிதமான மொழிக்கும் இது பொதுவானது. எனவே அதில் நாங்கள் பைத்தன் மொழியிலே அது எவ்வாறு கையாளப்படுகின்றது என்ற விடயத்தை மாத்திரம்தான் நீங்கள் பார்க்க வேண்டுமே ஒழிய இது பைத்தன் மொழிக்காக மட்டும் தனியாக காணப்படுவது அல்ல. எனவே அதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது இங்கு இலக்கு பொருளாக இங்கு காணக்கூடிய விடயங்கள் மாறி, அதாவது வேரியபிள் காணப்படலாம். வேரியபிள் ஆனது ஒரு இலக்கு பொருள். அதே போல் அங்கு பயன்படுத்தப்படுகின்ற சார்புகள், அதாவது ஃபங்க்ஷன், அது அதனுடைய ஒரு இலக்கு பொருளாக காணப்படலாம். அதே போல் இங்கு சில கிளாஸஸ் பயன்படுத்துவோம். எனவே அந்த கிளாஸ்களானது இலக்கு பொருளாக காணப்படுகின்றது. எனவே நாங்கள் ஒரு மாறியை பயன்படுத்துகின்ற போது அந்த மாறிக்கு அந்த மாறியை எங்களால் பயன்படுத்தப்பட்ட அந்த மாறியை நாங்கள் இனங்கண்டு கொள்வதற்காக அதுக்கு ஒரு பெயரை நாங்கள் வழங்க வேண்டும். அதே போல் நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதுவோமாக இருந்தால், சார்பு ஒன்று எழுதுவோமாக இருந்தால், அந்த சார்பை இனங்கண்டு கொள்வதற்காக அதுக்கு ஒரு பெயரை நாங்கள் குறிப்பிடுதல் வேண்டும். அதே போல் நாங்கள் ஒரு கிளாஸ் ஒன்றை உருவாக்குவோமாக இருந்தால் அந்த கிளாஸுக்கு நாங்கள் அந்த கிளாஸை இனங்கண்டு கொள்வதற்காக அதுக்கு ஒரு பெயரை நாங்கள் வழங்குதல் வேண்டும். எனவே இவ்வாறு அந்த குறித்த எங்களால் உருவாக்கப்பட்ட அந்த இலக்கு பொருட்களை இனங்கண்டு கொள்வதற்காக இந்த அடையாளங்காணிகளானது பயன்படுத்தப்படுகின்றது. அடையாளங்காணிகள் ஊடாகத்தான் நாங்கள் அவற்றை இனங்கண்டு கொள்கின்றோம். எனவே இந்த அடையாளங்காணிகளை இந்த செயல்நிலாளர்கள் தமது செயல்நிலைக்கு ஏற்ப அதுக்கு ஒரு பெயரை அவர்கள் உருவாக்கிக் கொள்வார்கள். மீண்டும் அந்த பெயரை பயன்படுத்தி அங்கு அவர்கள் தன்னுடைய செயல்பாட்டுக்காக அவற்றை பயன்படுத்துவார்கள். எனவே அந்த பெயரின் ஊடாக அவற்றை அழைக்கப்பட்டு அங்கு தன்னுடைய செயல்பாடுகளானது நடைபெறுவதை நாங்கள் இங்கு அவதானிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. எனவே அதன் அடிப்படையில் இவை எல்லா மொழிக்கும் பொதுவானது. எனவே நாங்கள் அவற்றை இந்த பைத்தன் மொழியிலே எவ்வாறு காணப்படுகின்றது என்ற விடயத்தை மாத்திரமே நாங்கள் இங்கு அவதானித்துக் கொள்ள வேண்டும். எந்த மொழிக்கு சென்றாலும் எல்லா மொழிகளுமே ஐடென்டிஃபையர் காணப்படும். எனவே நீங்கள் அந்த குறித்த மொழியிலே ஐடென்டிஃபையரானது எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது, எவ்வாறு குறிப்பிடப்படுகின்றது என்ற விடயத்தை மாத்திரம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு பொதுவான ஒரு எண்ணக்கரு. எனவே அந்த எண்ணக்கருவை நீங்கள் சரியாக விளங்கி கொண்டிருத்தல் வேண்டும். எனவே அதனூடாக நீங்கள் அவற்றை பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக காணப்படும். எனவே அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது நாங்கள் இந்த அடையாளங்காணிகளை, இந்த ஐடென்டிஃபையரை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த அடையாளங்காணிகளானது பைத்தன் செயல் மொழியில் அடையாளங்காணிகளை இடும்போது நாங்கள் சில விதிமுறைகளை பின்பற்றுதல் வேண்டும். இந்த விதிமுறைகள் எல்லா மொழியும் காணப்படுகின்றன. அதே போல் இந்த பைத்தன் மொழியிலே என்ன விதிமுறைகளை பின்பற்றி இந்த அடையாளங்காணிகளை நாங்கள் எழுதுதல் வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் இங்கு பார்க்கின்றோம். எனவே அதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த அடையாளங்காணியானது கட்டாயமாக ஒரு ஆங்கில எழுத்தை கொண்டு அல்லது ஒரு அண்டர்ஸ்கோவை கொண்டு, அதாவது அடிக்கோட்டோடு ஆரம்பித்தல் வேண்டும். கட்டாயமாக எங்களால் எழுதப்படுகின்ற இந்த அடையாளங்காணிக்காக பயன்படுத்தப்படுகின்ற அந்த பெயரானது ஆங்கில எழுத்திலே முதலாவது எழுத்து காணப்படுதல் வேண்டும். அல்லது ஒன்று ஆங்கில எழுத்தாக காணப்படலாம், அல்லது அடிகோடாக காணப்படலாம், அண்டர்ஸ்கோ காணப்படலாம். இதில் இரண்டில் ஏதோ ஒன்றை பயன்படுத்தி எமது இந்த அடையாளங்காணிக்கான பெயரானது ஆரம்பிக்கப்படுதல் வேண்டும். அதாவது நாங்கள் ஒரு அடையாளங்காணி பெயரை பயன்படுத்துகின்றோம். அந்த அடையாளங்காணி பெயரானது எவ்வாறு காணப்படுதல் வேண்டும், அங்கு அதனுடைய முதல் எழுத்து எவ்வாறு காணப்படுதல் வேண்டும் என்ற விடயமானது மிக முக்கியமானது. அடுத்ததாக இந்த அடையாளங்காணிக்கு அடுத்து வருகின்ற எழுத்துக்கள், அது முதலாவது எழுத்து எவ்வாறு காணப்பட வேண்டும் என நாங்கள் அவதானித்தோம். இதுக்கு தொடர்ந்து வருகின்ற எழுத்துக்கள் பூஜ்ஜியம் தொடக்கம் 9 வரையான இலக்கங்களாக காணப்படலாம், அல்லது இந்த ஆங்கில எழுத்திலே காணக்கூடிய இந்த ஏ தொடக்கம் இசட் வரை, அதே போல் ஆங்கில பெரிய எழுத்து, அதே போல் ஆங்கில சிறிய எழுத்து, இதில் எது எழுத்தை பயன்படுத்தினாலும் பரவாயில்லை. அவற்றில் இந்த ஏ தொடக்கம் இசட் வரை எந்த ஒரு எழுத்தாகவும் காணப்படலாம், அல்லது இடையில் வருகின்ற எழுத்தானது ஒரு அடிகோடாகவும் காணப்படலாம். எனவே இடையில் வருகின்ற எழுத்துகள் முதலாவது எழுத்து எவ்வாறு காணப்படுதல் வேண்டும், இடையில்
காணப்படுகின்ற எழுத்துக்கள் எவ்வாறான எழுத்துக்களை கொண்டு காணப்படலாம் என்ற விடயங்களும் நீங்கள் தெளிவாக விளங்கியிருக்க வேண்டும். இது எல்லா மொழிகளிலும் இதே விடயங்கள் காணப்படுகின்றது, இதே விதிகள் காணப்படுகின்றது. எனவே இங்கு இந்த மொழிக்கு மொழி நாங்கள் இவற்றை பயன்படுத்துகின்ற போது அந்த மொழிக்கு மொழி இந்த அடையாளங்காணிகள் எவ்வாறான விதிகளை கொண்டிருக்கின்றது என்ற விடயங்களை மாத்திரமே நாங்கள் அவதானிக்க வேண்டும். எனவே பைத்தன் மொழியிலே இந்த விதிகளானது இவ்வாறான விடயங்களை கொண்டு காணப்படுகின்றது. எனவே அடுத்த விடயமாக பார்க்கின்ற போது இங்கு நாங்கள் எழுத்தப்படுகின்ற அதாவது அடையாளங்காணியாக நாங்கள் பெயரை பயன்படுத்தப்படுகின்றோம். அந்த அடையாளங்காணியாக ஒரு பெயரை நாங்கள் இங்கு பயன்படுத்துகின்றோம். அந்த பெயருக்கான உச்சளவான எழுத்துக்கள் எண்ணிக்கையானது வரையறை அற்று காணப்படுகின்றது. இது மிக முக்கியமான விடயம். சில மொழிகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, சில மொழிகளிலே 256 எழுத்துக்கள் மட்டும் பயன்படுத்தலாம், சில மொழிகளிலே 8 எழுத்து மட்டும் நாங்கள் பயன்படுத்தலாம். இவ்வாறு ஒரு வரையறை காணப்படுகின்றது. ஆனால் பைத்தன் மொழியிலே இவைக்கான ஒரு எல்லையானது இல்லை. நீங்கள் எவ்வளவு பெரிய ஒரு பெயரை நீங்கள் இங்கு எழுதி கொள்ளலாம், ஆனால் அவற்றை எழுதி கொள்ளுகின்ற போது எவ்வளவு பெரிய எழுத்தாக காணப்படலாம் என்பதற்காக நாங்கள் ஒரு பெரிய எழுத்தை நாங்கள் பயன்படுத்தவும் முடியாது. ஏனென்றால் நாங்கள் அவற்றை மீளவும் பயன்படுத்தி எமது செயல்நிலை எழுத வேண்டும். எனவே ஒரு பெரிய ஒரு எழுத்தாக காணப்படுமாக இருந்தால் அவற்றை பயன்படுத்தி நாங்கள் எமது செயல்நிலை எழுதுகின்ற போது அங்கு சில எழுத்துப்பிழைகள் உருவாகலாம், சில எழுத்துகள் அங்கு தவிர்க்கப்படலாம் அல்லது அங்கு மிஸ் ஆகலாம். இனி அவ்வாறான பிரச்சனை காணப்படுகின்ற போது செயல்நிலையானது அங்கு இயங்காது விடும். எனவே அதன் காரணமாக நாங்கள் மிகவும் பொருத்தமானதாக அந்த பெயரை தெரிவு செய்து அந்த தெரிவு செய்யப்பட்ட அந்த பெயரை இந்த அடிப்படையில் நாங்கள் அவற்றை இந்த விதிகளுக்கு ஏற்ப நாங்கள் அவற்றை எழுதுதல் வேண்டும். அதே போல் இங்கு காணக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான விடயம், இந்த பைத்தன் மொழியிலே பயன்படுத்தக்கூடிய பைத்தன் மொழிக்காக ஒதுக்கப்பட்ட சில சொற்களை நாங்கள் இந்த அடையாளங்காணிகளாக பயன்படுத்த முடியாது. பைத்தன் மொழியிலே உதாரணமாக பிரிண்ட் என்ற சொல்லானது பைத்தன் என்ற மொழியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த பிரிண்ட் என்ற சொல்லை நாங்கள் பைத்தன் மொழியிலே இங்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதன் காரணமாக நாங்கள் அவற்றை ஒரு அடையாளங்காணியாக பயன்படுத்த முடியாது. அதே போல் நாங்கள் அங்கு பூலியன் என காணப்படுகின்றது, பூலியன் என்ற சொல்லை நாங்கள் இங்கு ஒரு அடையாளங்காணியாக பயன்படுத்த முடியாது. எனவே இங்கு அந்த குறித்த அந்த மொழிக்காக பயன்படுத்தப்படுகின்ற மொழிக்காக ஒதுக்கப்பட்ட சொற்களை அங்கு செயலாளர்கள் அதாவது இந்த செயல்நிலை உருவாக்குபவர்கள் தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்தி கொள்ள முடியாது. அது பைத்தனுக்காகவே ஒதுக்கப்பட்ட சொற்கள், அந்த பைத்தன் மொழிக்காக ஒதுக்கப்பட்ட சொற்களை இங்கு பயன்படுத்தி கொள்ள முடியாது. இது ஏனைய மொழிகளிலும் இதே பிரச்சனை காணப்படுகின்றது. அதாவது அந்தந்த மொழிக்காக பயன்படுத்தப்படுகின்ற அந்த சொற்களை இங்கு அடையாளங்காணிகளாக குறித்த ஒரு செயல்நிலை உருவாக்குகின்ற போது பயன்படுத்தி கொள்ள முடியாது. எனவே அந்த விடயத்தை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொடுதல் வேண்டும். அதே போல் இன்னொரு விடயத்தை நீங்கள் இங்கு அவதானிக்கலாம். இந்த எங்களால் உருவாக்கப்படுகின்ற இந்த பைத்தன் அடையாளங்காணிகள் மிகவும் உணர்திறன் வாய்ந்தவை. அதாவது நாங்கள் இங்கு ஏஜ் என்ற ஒரு சொல்லை எழுதியிருக்கின்றோம். எனவே ஏஜ் என இங்கு எழுதப்பட்டிருக்கின்ற இந்த சொல்லானது இங்கு நாங்கள் பார்க்கின்ற போது முதலாவது எழுத்தானது வேறுபட்டு காணப்படுகின்றது. அதே போல் அடுத்ததாக இங்கு கேபிட்டல் எழுத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த மூன்று ஏஜும் வெவ்வேறான அடையாளங்காணிகளாகவே கொள்ளப்படும். நாங்கள் அதனுடைய ஏஜ் என குறிப்பிட்டிருந்தாலும் கூட வெவ்வேறான அந்த சிறிய எழுத்து பெரிய எழுத்து மாற்றங்களோடு எழுதியிருந்தாலும் கூட இந்த மூன்றும் வெவ்வேறான விடயங்களை குறிக்கும். வெவ்வேறான விடயங்களை குறித்தே இவையானது இங்கு அடையாளங்காணிகளாக பயன்படுத்தப்படுகின்றது. எனவே சில மொழிகள் காணப்படுகின்றன, இவையானது இந்த அடையாளங்காணிகளானது உணர்திறன் அற்றவை. எனவே உணர்திறன் அற்றவையாக காணப்படுகின்ற போது எவ்வாறு நாங்கள் எழுதலாம்? ஆனால் பைத்தன் மொழியிலே காணப்படுகின்ற சிறப்பு அம்சம் எங்களால் பயன்படுத்தப்படுகின்ற இந்த அடையாளங்காணிகளானது உயர் அதாவது இந்த உணர்திறன் மிக்கவை. எனவே அவற்றை நாங்கள் சரியாக எழுதுதல் வேண்டும். அதாவது நாங்கள் இங்கு இந்த சிம்பிள் எழுத்திலே சிற்றெழுத்திலே ஏஜ் என எழுதியிருப்போமாக இருந்தால் அவற்றை பயன்படுத்துகின்ற போது நாங்கள் சிற்றெழுத்திலே தான் அவற்றை பயன்படுத்த வேண்டும். வேறொரு இடத்திலே நாங்கள் அந்த கேபிட்டல் எழுத்தோடு அவை பயன்படுத்தியிருப்போமாக இருந்தால் அப்படியான ஒரு மாறி அடையாளங்காணி இல்லை என எமக்கு ஒரு பிழை செய்தியானது காட்டப்படும். எனவே அதன் காரணமாக நாங்கள் இந்த அடையாளங்காணிகளை பயன்படுத்துகின்ற போது இவ்வாறான விடயங்களை கருத்தில் கொண்டு நாங்கள் பயன்படுத்துதல் வேண்டும். அதே போல் இன்னொரு மிக முக்கியமான விடயம், இந்த அடையாளங்காணி எழுதுகின்ற போது அடையாளங்காணியுடைய பெயர்களுக்கு இடையில் ஒரு வெற்றிடம் காணப்பட முடியாது. எனவே வெற்றிடத்தை கொண்டு ஒரு அடையாளங்காணியால் எழுத முடியாது. அதாவது நாங்கள் மை நேம் என எழுதுகின்ற போது மைக்கும் நேமுக்கும் இடையில் நாங்கள் ஒரு இடைவெளியை விட்டு எழுதப்படுவோமாக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அடையாளங்காணியாக இல்லை. அவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. பைத்தன் மொழியானது அவ்வாறான ஒரு அடையாளங்காணியை உங்களுக்கு உருவாக்க முடியாது என்ற
பிழையான செய்தியை வழங்கும் பிழை செய்தியை வழங்கும். எனவே இங்கு மிக கவனமாக நாங்கள் அடையாளங் காணிகளை பயன்படுத்த வேண்டும். இது அதாவது பைத்தர் மொழிக்கு மட்டுமல்ல ஏனைய மொழியில் காணப்படுகின்றது. எல்லா மொழிகளுக்கும் அடையாளங்காணிகளை பயன்படுத்துகின்ற போது இவ்வாறான அந்தந்த மொழிக்கான விதிமுறைகளுக்கு ஏற்பவே அந்த அடையாளங்காணிகளை பயன்படுத்த வேண்டும். அதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த மாறிகள் அதாவது என்ன, இந்த மாறிகள் என்றால் என்ன, மாறிகள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது எங்களுக்கு தெரியும். இது ஒரு இலக்கு பொருள். இங்கே மாறிகளை நாங்கள் எமது தேவைக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம். எனவே மாறிகளை உருவாக்குகின்றோம், அதாவது செயல்நிலை உருவாக்குகின்ற போது நாங்கள் மாறிகளை உருவாக்குகின்றோம். எனவே இந்த செயல்நிலை தொழுப்பாட்டின் போதும் இந்த தரவுகளை வந்து நாங்கள் தற்காலிகமாக எமது பிரதான நினைவகத்தில் சேமித்து வைப்பதற்காக இந்த மாறிகளை பயன்படுத்துகின்றோம். எனவே இந்த மாறியுடைய பெயர்களிலே நாங்கள் எமது செயல்நிலைகளிலே தற்காலிகமாக பிரதான நினைவகத்தில் தரவுகளை சேமித்து வைப்பதற்கு நாங்கள் இந்த மாறிகளை பயன்படுத்துகின்றோம். இங்கு இந்த தரவுகளானது தற்காலிகமாக நினைவகத்தில் பேணுவதற்கு இந்த மாறியானது பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது நீங்கள் இங்கு அவதானிக்க வேண்டும், நாங்கள் தற்காலிகமான சில தரவுகளை அதாவது செயல்முறையானது இடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, செயல்முறையானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது அங்கு ஒரு அந்த இடைக்கணித்தல்கள் நடைபெறும். இடைக்கணித்தல் நடைபெறுகின்ற போது தற்காலிகமாக சில விடயங்களை நாங்கள் சேமித்து வைப்பதற்காக இந்த மாறியை பயன்படுத்துகின்றோம். ஆனால் இந்த கணினியானது நாங்கள் இந்த இவ்வாறான செயல்பாடுகள் நடைபெறுகின்ற போது கணினியும் அவ்வாறான அந்த தற்காலிக சேமிப்பகங்களை பயன்படுத்தும். எனவே பயன்படுத்துகின்ற போது அவை இந்த கணினியானது எந்த இடத்தில் கொண்டு சேமித்திருக்கின்றது என்ற விடயத்தை எங்களால் இனம் கண்டு கொள்ள முடியாது. எனவே நாங்கள் அந்த அந்த தற்காலிகமாக சேமிக்கப்பட்ட அந்த விடயத்தை எங்களுடைய செயல்நிலைகளுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே எந்த இடத்தில் சேமிக்கப்பட்டிருக்கின்றது அந்த இடத்தில் இருந்து நாங்கள் அதை எடுத்து சேமிக்க வேண்டும். அதாவது எமது அந்த இடத்தில் இருந்து நாங்கள் அவற்றை எடுத்து எமது செயல்நிலைக்கு பயன்படுத்த வேண்டும். எனவே எந்த இடத்தில் சேமிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விடயத்தை நாங்கள் அங்கு சரியாக இனங்கண்டு கொள்வதற்காக நாங்களே அந்த பிரதான நினைவகத்தில் ஒரு இடத்தை ஒதுக்கி அந்த இடத்துக்கு நாங்கள் ஒரு பெயரை குறிப்பிடுகின்றோம். எனவே அந்த இடத்துக்கு எங்களால் அங்கு குறிக்கப்படுகின்ற அந்த பெயரானது இங்கு செயல்நிலை மொழிகளிலே மாறி என அழைக்கப்படுகின்றது. எனவே மாறி என நாங்கள் இங்கு நாங்கள் காட்டுகின்ற விடயமானது சேமிப்பகத்திலே அதாவது இந்த நினைவகத்திலே கணினியுடைய பிரதான நினைவகத்திலே எங்களால் ஒரு இடமானது ஒதுக்கப்பட்டு அந்த இடத்துக்கு ஒரு பெயர் வைத்திருக்கின்றோம். எமது சில தற்காலிகமான தரவுகளை அந்த இடத்தில் நாங்கள் சேமித்து திரும்ப அந்த பெயரை குறிப்பிட்டு அந்த சேமிக்கப்பட்ட இடத்தில் உள்ள அந்த விடயத்தை எடுத்து நீ இவ்வாறான கழித்தலை செய் என நாங்கள் இங்கு குறிப்பிடுவதற்கு எங்களுக்கு இலவாக காணப்படும். இதே விடயங்களை இங்கு கணனியும் செய்யலாம். கணனி செய்கின்ற போது அந்த எந்த இடத்தில் கொண்டு சேமித்திருக்கின்றது என்கிற விடயத்தை எங்கள் இனங்கண்டு கொள்ள முடியாது. எனவே அவற்றை எடுத்து எங்களுக்கு பயன்படுத்த முடியாது. எனவே நாங்கள் குறிப்பிட்டு சொல்கின்றோம் இந்த இடத்தில் அதை சேமித்து வை. எனவே அந்த இடத்தில் சேமித்து வைத்திருப்பதை எடுத்து தற்போது எமது செயல்நிலை பயன்படுத்து என நாங்கள் குறிப்பிடுகின்றோம். எனவே அவற்றை எங்களுக்கு இங்கு பயன்படுத்தக்கூடியதாக காணப்படுகின்றது. எனவே அவற்றை பயன்படுத்தி நாங்கள் எமது செயல்நிலைகளை இங்கு உருவாக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. எனவே பிரதான நினைவகத்தில் தற்காலிகமாக சேமித்து வைப்பதற்கு தரவுகளை தற்காலிகமாக சேமித்து வைப்பதற்கு ஒரு இடம் ஒன்று ஒதுக்கப்பட்டு அந்த இடத்துக்காக வைக்கப்படுகின்ற பெயரானது இந்த மாறியாக காணப்படுகின்றது. எனவே எமது செயல்நிலைகளிலே அவற்றை நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இங்கு காணப்படுகின்றது. எனவே அதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது இங்கு நீங்கள் அவதானிக்கலாம், இங்கு ஒரு நாங்கள் மாறி ஒன்று உருவாக்கப்படுகின்ற போது இந்த ஒரு செயல்பாடாக நாங்கள் இதை அவதானிப்போம். இந்த மாறிக்காக நாங்கள் சில பெயர்களை வழங்கியிருக்கின்றோம். இந்த பெயர்களிலே செல்லுபடியான பெயர்கள் எது, அதாவது நாங்கள் எவ்வாறு இந்த பெயரை வழங்க வேண்டும் என நாங்கள் ஏற்கனவே அவதானித்தோம். எனவே அதன் அடிப்படையில் நாங்கள் இங்கு முதலாவது விடயத்தை பார்ப்போம். மை நேம் என்ன, இங்கு நாங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இந்த மாறியானது சரியாக காணப்படுகின்றதா என நாங்கள் பார்க்கின்ற போது இது தவறானது உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் இவ்வாறான ஒரு இடைவெளியை இங்கு ஏற்படுத்த முடியாது. மாறி பெயரானது இங்கு இடைவெளி இல்லாமல் காணப்படுதல் வேண்டும். எனவே இது இங்கு தவறானது. எனவே இரண்டாவது விடயத்தை பார்ப்போம். 23 நேம் என காணப்படுகின்றது, இது தவறானது. ஏனென்றால் நாங்கள் ஒரு இலக்கத்துடன் ஆரம்பிக்க முடியாது, இலக்கத்துடன் இங்கு மாறியினுடைய பெயரானது உருவாக்க முடியாது. ஏற்கனவே நாங்கள் அடையாளங்காணியிலே பார்த்திருக்கின்றோம். எனவே இது ஒரு அடையாளங்காணி அல்ல, மாறிக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு அடையாளங்காணி அல்ல. ஏனென்றால் இங்கு இலக்கத்தோடு இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே மூன்றாவது நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அங்கு ஏஷன்ற ஒரு அடையாளம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இங்கு இந்த மாறிக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த அடையாளங்காணியானது இந்த ஏஷன்ற அடையாளத்தை பயன்படுத்த முடியாது. எனவே அது ஒரு தவறான ஒரு மாறியாக காணப்படுகின்றது. எனவே அடுத்த விடயத்தை பார்க்கின்ற போது இங்கு மை அண்டர்ஸ்கோர் நேம், எனவே இது இங்கு சரியான ஒரு
இந்த மாரிக்கான ஒரு அடையாளங்காணியாக காணப்படுகின்றது. எனவே நாங்கள் பார்த்த எல்லா பண்புகளையும் இது கொண்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். எனவே இது ஒரு சரியான ஒரு அடையாளங்காணியாக காணப்படுகின்றது. அடுத்த விடயத்தை பார்க்கின்ற போது பிரிண்ட் என காணப்படுகின்றது. எனவே பிரிண்ட் ஆனது இங்கு தவறு. ஏனென்றால் பிரிண்ட் என்பது இந்த பைத்தன் மொழியினால் பயன்படுத்தப்படுகின்ற, இந்த பைத்தன் மொழிக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு சொல். எனவே அந்த பைத்தர் மொழிக்காக ஒதுக்கப்பட்ட சொல்லை நாங்கள் எமது செயலருக்கு பயன்படுத்த முடியாது. எனவே இங்கும் செயல் நிரலாளர்களினால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த பெயர்களிலே இந்த மை அண்டர்ஸ்கோர் நேம் என்பது மட்டுமே இங்கு செல்லுபடியாகக்கூடிய மாறிக்கான ஒரு, அதாவது ஒரு இந்த, அதாவது ஒரு சரியான ஒரு அடையாளங்காணியாக இங்கு கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. எனவே இங்கு சரியான அடையாளங்காணியானது மை அண்டர்ஸ்கோர் நேம் என்பதே இங்கு நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த பைத்தனிலே இந்த மாறிகளை உருவாக்குகின்ற போதும், ஏனைய மொழிகளிலே இந்த மாறிகளை உருவாக்குவதற்கும் இந்த பைத்தன் மொழியிலே மாறிகளை உருவாக்குவதற்கும் சில வேறுபாடுகள் காணப்படுகின்றது. அதாவது இந்த ஏனைய மொழிகள் ஏனைய மொழிகளில் நாங்கள் இந்த மாறிகளை உருவாக்குவது போல பைத்தன் மொழியிலே மாறிகள் உருவாக்கி கொள்ள முடியாது. பைத்தன் மொழியிலே சற்று வித்தியாசம் காணப்படுகின்றது. அதாவது நாங்கள் ஏனைய மொழிகளிலே இந்த மாறிகளை உருவாக்குகின்ற போது அந்த மாறியானது அல்லது அந்த உருவாக்கப்படுகிற மாறியானது என்ன வகையான தரவு வகையை கொண்டிருக்கின்றது என்ற விடயத்தையும் கட்டாயமாக குறிப்பிடுதல் வேண்டும். எனவே தரவு வகையினை குறித்தே நாங்கள் ஏனைய மொழிகளிலே மாறிகளை உருவாக்குதல் வேண்டும். ஆனால் பைத்தன் மொழியிலே நாங்கள் தரவு வகையை குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தரவு வகையை குறிக்காமல் அந்த சந்தர்ப்பத்திலே அது என்ன விடயத்தை பெற்றுக்கொண்டதோ அந்த விடயத்துக்கு ஏற்ப அங்கு தரவு வகையை இந்த பைத்தன் மொழியானது தானாக உருவாக்கி கொள்ளும். அது மிக ஒரு சிறப்பான ஒரு விடயம். பைத்தன் மொழியிலே காணக்கூடிய சிறப்பான விடயம், எங்களால் வழங்கப்படுகின்ற தரவுக்கு ஏற்ப அந்த பைத்தன் மொழியே தரவை உருவாக்கி கொள்ளும். ஆனால் ஏனைய மொழிகளிலே நாங்கள், அதாவது செயல்நிலையாளர்கள் குறிப்பிட வேண்டும் இது என்ன வகையான தரவு என்பதை குறிக்க வேண்டும். எனவே பைத்தன் மொழியிலே காணக்கூடிய ஒரு சிறப்பம்சம், தரவு வகையை இந்த பைத்தன் அந்த மென்பொருளானது தானாகவே இங்கு ஏற்படுத்தி கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. எனவே அதன் அடிப்படையில் இந்த பைத்தனிலே இந்த மாறிகளானது உருவாக்கப்படுகின்றது. எனவே அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது நீங்கள் இங்கு அவதானிக்கலாம். இங்கு, அதாவது இங்கு இந்த உதாரணம் ஒன்றிலே நீங்கள் அவதானிக்கலாம். இங்கு ஏ சமன் 10 என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த 10 என்பது என்ன வகையான தரவு வகை என இங்கு குறிப்பிடவில்லை. அது மிக முக்கியமான விடயம். பி என்பது இங்கு, அதாவது இந்த கோட்டேஷன் உள்ளுக்கு சமன் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே அது என்ன வகையான தரவு என குறிக்கப்படவில்லை. அதே போல் பிரின் ஏ பிரின் பி என நாங்கள் அவற்றை இங்கு அழைக்கின்ற போது நீங்கள் வரைவிலையை அவதானிக்கலாம். 10 சமன் என வரைவிலை காணப்படுகின்றது. எனவே இங்கு நாங்கள் பைத்தன் முறையிலே இவ்வாறுதான் இந்த தரவுகளை நாங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடியது, அதாவது தரவுகளை உருவாக்கி கொள்ளலாம் என்பதை நீங்கள் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். பைத்தன் மொழியிலே இந்த மாறிகளை உருவாக்கி கொள்வதற்கு சில சிறப்பான முறைகள் காணப்படுகின்றது. அதன் அடிப்படையிலே நாங்கள் பைத்தன் மொழியிலே இந்த மாறிகளை உருவாக்கி கொள்ளுதல் வேண்டும். இதற்கு இன்னொரு உதாரணத்தை நாங்கள் அவதானிப்போம். நீங்கள் இங்கு அவதானிக்கலாம். இங்கு ஏ சமன் 6 என இங்கு ஒரு, அதாவது இதனை நீங்கள் அவதானிக்கலாம். இந்த பைத்தனுடைய, அதாவது இந்த பதிப்பிலே நாங்கள் இவற்றை உருவாக்கி இருக்கின்றோம். ஏ சமன் 6, அதே போல் ஏ சமன் கமல். அடுத்ததாக நாங்கள் இந்த பிரின் ஏ என நாங்கள் வழங்குகின்ற போது நீங்கள் இங்கு அவதானிக்கலாம். இந்த பைத்தன் மொழியிலே ஒரு சிறப்பான விடயத்தை அவதானிக்கலாம். இந்த இரண்டு மாறிகளும் ஒரே பெயரிலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஒரே பெயரிலே உருவாக்கப்பட்டு முதலாவது மாறியானது 6 என்ற பெருமானத்தை பெற்றுக் கொள்கின்றது. இரண்டாவது அதே பெயருடைய மாறியானது கமல் என்ற பெயரை இங்கு பெற்றுக் கொள்கின்றது. எனவே இதை நாங்கள் ரன் செய்கின்ற போது நீங்கள் அதனுடைய வரைவிலை அவதானிக்கலாம். அங்கு கமல் என குறிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இரண்டாவது தரம் இங்கு என்ன பெயர் குறிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த விடயமே வெளியீடாக இங்கு வழங்கப்பட்டதை நீங்கள் அவதானிக்கலாம். இதுதான் நாங்கள் ஏற்கனவே பார்த்த விடயம். அதாவது நாங்கள் ஏற்கனவே காட்டியிருந்தோம், அதாவது இது இயங்கு நிலையில் காணக்கூடிய ஒரு மொழி. அதாவது அந்த நேரத்தில் அதுக்கு என்ன பெருமானம் பெற்றுக்கொள்ளப்படுகின்றதோ அந்த பெருமானத்தையே இவர் நினைவத்தில் இங்கு சேமித்துக் கொண்டு அதன் அடிப்படையில் இவர் இங்கு இயங்குவார். இதனால்தான் நாங்கள் இதை பார்த்தோம். அதாவது இதை நாங்கள் டைனமிக் பைண்டிங் நாங்கள் அவதானித்தோம். டைனமிக் பைண்டிங் என்பது குறித்த அந்த நேரத்தில் என்ன விடயம் காணப்படுகின்றதோ அந்த விடயமே இங்கு கருத்தில் கொள்ளப்படும். எனவே நாங்கள் இங்கு இரண்டு விடயம், ஒரே மாறிக்கு இரண்டு விடயங்கள் வழங்கியிருக்கின்றோம். எனவே இறுதியாக வழங்கப்பட்ட விடயம் எது, அதுதான் இங்கு பெற்றுக்கொள்ளப்பட்டு இங்கு சேமிக்கப்படுகின்றது. ஏற்கனவே இங்கு சேமிக்கப்பட்ட 6 ஆனது இந்த குறித்த அந்த நினைவத்தில் இருந்து நீக்கப்பட்டு
இரண்டாவதாக வழங்கப்பட்ட விடயமானது அங்கு சேமிக்கப்பட்டு வெளியீடாக அது அங்கு காட்டப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். எனவே மாரிகளை குறிப்பிடுகின்ற போது மிகவும் மிகவும் கவனமாக நீங்கள் பைத்தனில் அவற்றை கையாள வேண்டும். எனவே பைத்தனிலே கையாளுகின்ற போது இந்த மாரிகளானது எவ்வாறு தொழில்படுகின்ற விடயத்தை நீங்கள் இங்கு அவதானிக்கலாம். எனவே அதே போது நாங்கள் இன்னொரு விடயத்தை நாங்கள் அவதானிக்கலாம். இந்த பைத்தனிலே இந்த மாரியை நாங்கள் வெளியீடாக பெற்றுக் கொள்வதற்கு இந்த பிரிண்ட் என அழைக்கப்படுகின்ற இந்த பிரிண்ட் என் இந்த ஃபங்க்ஷன் இதை நாங்கள் பயன்படுத்தியும் இந்த மாரிகளை அழைக்கலாம். எனவே இந்த பிரிண்ட் என்ற இந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்தி இந்த மாரிகள் இங்கு அழைக்கப்பட்டு நீங்கள் அவதானிக்கலாம். அதாவது நாங்கள் இங்கு எக்ஸ் என்ற ஒரு மாரியை உருவாக்கி இருக்கின்றோம். எனவே இந்த எக்ஸ் என்ற மாரிக்கு நாங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் இங்கு வழங்கியிருக்கின்றோம். எனவே அந்த எக்ஸ் என்ற விடயத்தில் என்ன அங்கு சேமிக்கப்பட்டிருக்கின்றது என்பதனை நாங்கள் பிரிண்ட் என்ற அந்த ஃபங்க்ஷனின் ஊடாக நாங்கள் மீள பெற்றுக் கொள்கின்றோம். எனவே அது எவ்வாறு பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது, அதாவது இந்த பைத்தன் மொழியை நீங்கள் அவதானிக்கக்கூடிய ஒரு விடயம், இந்த இன்வெர்டட் கமா உள் நாங்கள் வழங்குகின்ற விடயங்கள் அவ்வாறே வெளியீடாக காட்டும், அது மிக முக்கியமான ஒரு விடயம். அதாவது இங்கு இன்வெர்டட் கமாவுக்கு பைத்தன் இசனை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். எனவே அது இங்கு அவ்வாறே இங்கு வெளியீடாக காட்டப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். அதே போல் இந்த எக்ஸ் என்ற நாங்கள் பிளஸ் எக்ஸ் என வழங்கியிருக்கின்றோம். எனவே இந்த எக்ஸ் என்பதற்கு என்ன பெருமானம் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கின்றதோ அதனை எடுத்து இவர் இங்கு வெளியீடாக காட்டப்பட்டிருப்பதை நீங்கள் இங்கு அவதானிக்கலாம். இது மிகவும் நீங்கள் அவதானமாக பார்த்துக் கொள்ள வேண்டிய விடயம். அதாவது நாங்கள் நேரடியாக அங்கிருந்து பெற்றுக்கொள்ளலாம், அல்லது நேரடியாக அவற்றை நாங்கள் வெளியீடாக பெற்றுக்கொள்கின்றோம், அல்லது நாங்கள் நேரடியாக அவற்றை அழைப்பதூடாக பெற்றுக்கொள்ளலாம், அல்லது நாங்கள் இந்த பிரிண்ட் என்ற இந்த கட்டளையை பயன்படுத்தியும் நாங்கள் அவற்றை வெளியீடாக பெற்றுக் கொள்ளலாம். எனவே இவ்வாறு இந்த பைத்தன் மொழியிலே இந்த மாரிகளானது கையாளப்படுகின்றது. எனவே மாணவர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்த விடயங்களை நீங்கள் தற்போது உங்களுக்கு தெரியும். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் என்ன வகையான விடயங்களை பார்த்தோம், அதாவது மிக முக்கியமானதாக உயர்தர பாடத்திலே உங்களுக்கு காணப்படுகின்ற அந்த பைத்தன் மொழி என்றால் என்ன, இந்த பைத்தன் மொழியில என்ன சிறப்பம்சங்கள் காணப்படுகின்றன. எனவே பைத்தன் மொழியானது தனியாக ஒரு மொழி மட்டும்தான், இங்கு கையாளப்படுகின்ற விடயங்களானது சில முக்கியமான எண்ணக்கருக்கள், அந்த எண்ணக்கருக்களானது எல்லா மொழியிலுமே கையாளப்படுகின்றது. எனவே அந்த எண்ணக்கருக்களானது பைத்தன் மொழியிலே எவ்வாறு கையாளப்படுகின்றது, எனவே பைத்தன் மொழியிலே அதை எவ்வாறு நாங்கள் கையாளுதல் வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் அவதானித்தோம். அதன் அடிப்படையில் நாங்கள் சில முக்கியமான விடயங்களை நாங்கள் இங்கு அவதானித்தோம். பைத்தன் மொழியிலே எவ்வாறு சேமிக்கப்படுதல் வேண்டும், பைத்தன் மொழியிலே இந்த அடையாளங்காணிகளை நாங்கள் எவ்வாறு கையாளுதல் வேண்டும், எனவே இந்த பைத்தன் மொழியிலே எவ்வாறு மாரிகள் கையாளப்படுதல் வேண்டும், எனவே மாரிகளுக்கான பெயர்கள் எவ்வாறு எழுதுதல் வேண்டும், அதாவது அடையாளங்காணிகள் எவ்வாறு எழுதுதல் வேண்டும், இந்த மாரிகளை எவ்வாறு பயன்படுத்தி நாங்கள் அவற்றிலிருந்து வெளியீடை பெற்றுக் கொள்ளலாம் போன்ற விடயங்களை நாங்கள் அவதானித்தோம். எனவே பைத்தன் மொழியிலே காணக்கூடிய மேலும் சில விடயங்களை நாங்கள் எதிர்வரும் பாடங்களிலே அவதானிப்போம். அதன் அடிப்படையில் இன்றைய பாடத்தினை நாங்கள் இத்தோடு நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.